தேசம் சிறப்பு செய்திகள். நாடு தழுவிய நிலையில் டி கே பிரதர்ஸ் இயக்கம் தொடங்கப்படும். இளைஞர் மகளிர்களுக்கு வழிகாட்ட நடவடிக்கை. டத்தோ எம் டி கலையரசு தகவல். தேசம் செய்திகள் குணாலன் மணியம். நாடு தழுவிய நிலையில் டி கே பிரதர்ஸ் இயக்கம் தொடங்கப்பட்டு இளைஞர் மகளிர்களுக்கு வழிகாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இயக்கத்தின் ஆலோசகர் டத்தோ எம் டி கலையரசு கூறியுள்ளார். அரசாங்கம் இளைஞர் மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு இணைந்து கைகோர்க்க டி கே பிரதர்ஸ் இயக்கம் நாடு தழுவிய நிலையில் செயல்பட தயாராகி வருவதாக காஜாங்கில் மகளிர் வழிகாட்டல் கருத்தரங்கில் கலந்து கொண்ட போது தேசம் தொலைக்காட்சியிடம் அவ்வாறு தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டி கே பிரதர்ஸ் நம்ம போன 6 மாதம் திறந்தோம். ஓகே, இந்த டிகே பிரதர்ஸ் போன 6 மாதம் நம்ம திறந்த காரணமே வந்து இளைஞருக்காக தான் நாங்கள் திறந்தோம். மெயினாக இந்த இளைஞருக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும். அவங்களெல்லாம் வந்து என்னென்ன அவங்களுக்கு திறமை இருக்குது, என்னென்ன அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் சொல்லி தான் இந்த டிகே பிரதர்ஸை நம்ம அமைச்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்கிற வேறி இவங்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம செய்யக்குள்ள இந்த டிகே பிரதர்ஸு நம்ம ஆரம்பித்து விட்டோம். ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து தொடர்பு பண்ணாங்க இளைஞர்கள். அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி வந்து பேங்கில் வந்து எப்படி வந்து லோன் செய்யணும், இதெல்லாம் அவங்க தெரியாத கட்டத்தில் நாங்கள் வந்து இதை உதவி செய்ய தயாரிக்கனால தான் இதை வந்து நம்ம அமைச்சோம். அதே மட்டத்தில் பெண்களும் நம்மகிட்ட கேட்டுக்கொண்டிருந்தாங்க, எங்களுக்கும் இது செய்யுங்க சொல்லி. அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதம் 30ஆம் தேதி 8ஆம் மாதம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பெண்களுக்காக உமன் கெதரிங் சொல்லி நம்ம கொண்டிருக்கோம், இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து அதேமாரி தான் விழிப்புணரும், அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றது, என்னென்ன அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும், அதுக்கு தான் நாங்கள் வந்து இதை அமைச்சிருக்கோம். நாட்டில் இந்திய இளைஞர்கள் சரியான வழிகாட்டல் வாய்ப்பு இல்லாமல் தவித்து வருகின்றனர். அவர்களின் தேவையை அறிந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரவே இந்த மகளிர் வழிகாட்டல் கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம். கடந்த மாதம் இளைஞர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கை நடத்தியிருந்தோம். இந்த வழிகாட்டல் கருத்தரங்கின் வழி இளைஞர் மகளிர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதே தங்களின் நோக்கமாகும் என்று டத்து கலையரசு தெரிவித்தார். காஜாங் சுற்று வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சோம், இப்போ லேட்லியே வந்து நம்ம பாஜாம் நீலாயில் நம்ம திறந்துருக்கோம் டி கே பிரதர்ஸ். அதே போல் வந்து மலேசியாவில் உள்ள அத்தனை மாநிலத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு பேரா, மலாக்கு, நெகிரி, சிம்லா, ஜோஹோர், பர்லிஸ் கெட்டா எல்லா இடத்துல நம்ம வந்து திறக்கிற இருக்கோம். ஆதரவு நல்லா இருக்குது. அந்த அடிப்பில் வந்து நிச்சயமாக வந்து இந்த இளைஞர்களுக்கு என்ன என்ன தேவைகள் வேண்டும், என்ன என்ன அவங்களுக்குனால நம்ம செய்ய முடியும், கண்டிப்பாக வந்து இந்த டி கே பிரதர்ஸ் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இந்த டி கே பிரதர்ஸ் இயக்கம் முதலில் காஜாங் வட்டாரத்தில் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு நெகிர் சிம்பிலன் பாஜாமில் ஒரு கிளை இயக்கம் அண்மையில் தொடங்கப்பட்டிருந்தது. இந்த இயக்கத்தின் கிளை தொடர்ந்து ஜோஹோர், பேரா, கிடா, பினாங்கு உள்ளிட்ட மாநிலங்களில் தொடங்கப்பட்டு இளைஞர் மகளிர்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்படும் என்று டத்து கலையரசு சொன்னார். இந்நிலையில் இந்திய மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்திலேயே காஜாங் டி கே பிரதர்ஸ் இயக்கத்தை தொடங்கியதாக அதன் தலைவர் தனபாலன் தெரிவித்தார். இறைவனுக்கு நன்றி. அதான் மிஸ்டர் தனபலன் பேசுகிறேன். டி கே பிரதர்ஸின் சேர்மேன், பஜிக மசர கமிஷன் சேர்மேனும் நான் தான். ஸோ ஆஃப்டர் எம்சிஓ இந்த டி கே பிரதர்ஸ் வந்து எம்சிஓக்கு அப்புறம் தான் நம்ம அந்த டி கே பிரதர்ஸோட இந்த இயக்கத்தை நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஆரம்பித்த உடனே முதலில் வந்து எம்சிஓ பீரியட் டைமில் வந்து நம்ம ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு 200 பேருக்கு கொஞ்சம் பொருள் உதவிலாம் கொடுத்து நம்ம உதவணும். அப்புறம் 2வது ஃபேஸு ஆஃப்டர் 1 மந்த்ஸ் வந்து நம்ம ஒரு 300 பேருக்கு பொருட்கள், அத்தியாவசிய உள்ள பொருட்கள்லாம் கொடுத்து நம்ம உதவி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டி கே பிரதர்ஸு நம்ம ஆரம்பித்த முக்கியமான காரணம் என்னென்னா, முதல் இந்த யூத்துக்காக நம்ம ஆரம்பித்தோம். அதாவது இளைஞர்கள், ஏன் இளைஞர்கள்னா இப்போ அவங்க தெரியாமல் இளைஞர்கள் வந்து பல பேர் பல வழியில் திசை தெரியாமல் அவங்க அங்கேயும் அங்கேயும் அலமுதிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ யூத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஓகே எப்படி வந்து உதவலாம் சொல்லிவிட்டு இந்த இயக்கத்தை நம்ம ஆரம்பித்தோம். ஸோ போன மாதம் இந்த இதே இம்பீரியல் ஹோட்டல் காஜா ஆப்டவுனில் வந்து
நம்ம ஒரு 200 பேருக்கு விளாண்டு திரட்டி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் செஞ்சோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, நல்ல ஆதரவும் கிடச்சிச்சு. ரொம்ப இளைஞர்கள் நம்மளை தொடர்பு கொண்டோம், பேசினாங்க. அவங்களுக்கு எதிர்நோக்கம் பல பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்மளும் சில அறிவுரை சில கைடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு நம்மளுக்கு அழைப்பு வந்துச்சு. அதாவது பெண்களிடமிருந்து தனிப்பட்ட தாய்மார்கள், சிங்கிள் பேரண்ட்ஸ் அந்தமாரி வந்து, ஏன் வந்து என்னது வூமனுக்காக செய்ய மாட்டீங்க, ஒரு ப்ரோக்ராம் செய்யலாமே. ஸோ நம்ம மெயினாக யூத்துக்கெலாம் செய்ய இருந்தோம். இப்போ ஆள் கேட்டிருக்கினாங்க, நம்ம டிக்கெட் பிரதர்ஸ் உரிமையாளர் டாக்டர் எம்டி கலையரசு அவர்கள், அவர்களுடன் பேசி அவர்களோட அறிவுரை கேட்டு அப்போ நம்ம டீம் உட்காந்து என்ன செய்யலான்னு நம்ம பேசி இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி உமன் கேதரிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம காஜாலா நடத்தணும்னு சொல்லி இன்றைக்கி இப்போ நம்ம வெற்றிகரமாக ஒரு அந்த ஈவெண்ட் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. காஜாங் டி கே பிரதர்ஸ் இயக்கம் நடத்திய மகளிர் கருத்தரங்கில் மகளிர்களின் பல்வேறு பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் வட்டி பிரச்சனை முக்கியமாக கருதப்படுகிறது. இப்பிரச்சனைக்கு முறையாக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளவிருப்பதாக தனபாலன் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, பெண்களிடம் நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி லோன் சம்மந்தப்பட்டது, இப்போ சிறு தொழிலில் பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி அவங்களுக்கு கணக்கான கைடன்ஸ் இல்லை, சில மாதிரி லோன் பே அப்ளை பண்ணுவானுங்க, லோன் கிடைக்காது, ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அது யார் ரிஜெக்ட் பண்ணாங்க, அது சில காரணம் இருக்கும். எப்படி அவங்களுக்கு அந்த ப்ரோப்பர் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, ப்ரோப்பர் டாக்குமெண்ட் இருக்காது, எஸ்எஸ்எம்ஏட ரிஜிஸ்டர்மெண்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே எப்படி வந்து அவங்க நம்ம உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கைடன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த இது நல்ல ஆதரவு வந்துட்டுருக்கு. இன்னும் மற்ற என்னென்னா நம்ம உதவிகள் செய்ய முடியுமோ, மேபி நம்ம பண உதவி டைரெக்டாக செய்ய முடியாது. கண்டிப்பாக அந்த இயக்கம் என்னென்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாள் இயன்ற உதவியை நம்மோட பண உதவியாகவோ இல்லை பொருள் உதவியாகவோ நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஃபுல்லாக நம்ம பண உதவின்னு கேட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளால் அது டைரெக்டாக நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ஆளும் வந்து இப்போ டைரெக்டாக இல்லை இப்போ பண உதவி தான் வேணும்னு சொன்னாங்களாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்வோம், ஆனால் என்ன கைடன்ஸ் நம்ம கொடுப்போம், எப்படி அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, கணக்கான சின்ன யார்கிட்ட போய் ஓகே எங்கே போய் லோன் அப்ளை பண்ணலாம், எங்கே போய் உதவி கேட்கலான்னு வந்து நம்ம அந்த கைடன்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் நம்ம வந்து எப்போ வந்து யாருக்கு கட்டி பிரச்சனை வச்சுருந்துச்சுன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ என்ன தொடர்பு கொள்ளலாம், இல்லைனா மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் இருக்காங்க என்னோடய டெப்யூட்டி, அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிகே பிரதர்ஸோட உரிமையாளர்கள் டத்தோ கலையரசும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய உதவியோ இல்லை கைடன்ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு உதவி செய்வோம். நன்றி, வணக்கம். டி கே பிரதர்ஸ் இயக்கம் பெண்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை அடையாளம் கண்டுள்ளது. இதில் வட்டி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை என்ற பல்வேறு பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு அப்பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தனபாலன் குறிப்பிட்டார். இந்திய சமுதாயத்தில் பெண்கள் வட்டி பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கின்றனர். இதனால் அவர்களின் வருமானம் பாதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பெண்கள் குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பதால் இத்தகைய பிரச்சனைகளை எதிர்நோக்கும் காஜாங் வட்டார பெண்களுக்கு மேற்கண்ட உதவிகள் வழங்கப்படும் என தனவாளன் கூறினார். உதவி செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது சொன்னாங்க. மற்றும் மற்ற நம்ம உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து பேசிட்டு சரி வனிதாக்கு ஒரு நம்ம ப்ரோக்ராம் செய்யணும் சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ரன்சாங்கன் சோசியல் எக்கனமி வனிதா இந்தியா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ நான் நேரத்தை தாமதப்படுத்தாமல் வந்த அனைவருக்கும் மீண்டும் எனது பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றியும் வணக்கம். இந்த டி கே பிரதர்ஸ் இயக்கம் மகளிர்களுக்கு வழிகட்டவை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரச்சனைக்குரிய மகளிர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு உதவிகள் வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று இதன் துணைத் தலைவர் பிரான்சிஸ் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னோடய காலை வணக்கம். ஸோ நாங்கள் ஏன் இப்போ இந்த டி கே பிரதர்ஸ் ஏன் நாங்கள் இது ஆரம்பித்தோன்னா நிறைய பையனுக்கு வந்து தப்பான வெளியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமாக என்ன விஷயம் பார்த்திங்கன்னா கேங்ஸு மூலமா போகிறாங்க, அப்புறம்
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் மூலியமாக போகிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி ஒரு பயணிங்க ஏதாச்சும் ஒரு மோட்டிவேட்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் டிகே பிரதர்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து இதில் வந்து இப்போ இன்றைக்கி காஜாங்கிலே வந்து டிகே பிரதர்ஸ் மெம்பரே மட்டுமே சுமாராக வந்து 1200 பேர் மெம்பர் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த 1200 பேர் வந்து நாங்கள் மொத்தமாக கூப்பிட்டா எல்லாமே வந்து ஒரே டைமில் வரமாட்டாங்க. ஏன்னா வந்து அது செய்யும்போது ஒரு ஏஜென்ட் செய்யும்போது நாங்கள் மொத்தம் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்க மட்டுமே ஒரு 200 பேர் இருக்காங்க ஆக்டிவாக, எப்போ கூப்பிட்டாலும் வந்து கலந்துக்கிறது மாதிரி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து சுமாராக 32 வயசு வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிகே பிரதர்ஸ் மெம்பரில். இந்த டிகே பிரதர்ஸ் மெம்பர் நாங்கள் ஏன் காஜியாங்கில் தொடர்ந்தோன்னு பார்த்திங்கன்னா, பிஎன்ஆர் இருக்கட்டும், பக்கத்தானா இருக்கட்டும், இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, அந்த அரசாங்கம் என்ன செய்யுது, இவங்களை பற்றிலாம் நாங்கள் பேசலை. டிகே பிரதர்ஸ்னாலே காஜாங் உள்ள சில தத்துவங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நிறைய ஸ்பான்சர். பெண்களுக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும் இந்த கலந்துரையாடல் கருத்தரங்கம் நாடு தழுவிய நிலையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அவர்களுக்கான வாய்ப்புகள், வர்த்தக வாய்ப்புகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்படும் என்றார் பிரான்சிஸ். ஸோ அதில் வர காசில் வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து ஏதாச்சும் செய்ய பார்க்கணும்னு பார்க்குறோம். ஸோ அப்படிய அடிப்படையில் தான் வந்து காஜியங்களை வந்து நாங்கள் வந்து இந்த டிகே பிரதர்ஸ் உருவாக்கி நம்ம இளைஞருக்கு நம்ம என்ன செய்ய முடியும். இப்போ சில இளைஞர்களுக்கு வந்து போலீஸ் சம்மான் இருக்குது, சில இளைஞர்களுக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் இருக்குது. அது இந்த சம்மான் எப்படி செட்டில் பண்ணுறது கூட தெரியாமல் இருக்கலாம். ராயவான் எங்கே போய் பண்ணணும் சில விஷயம் தெரில, லைசன்ஸ் இருக்கும், ஆனால் கடை எப்படி திறக்கிறது ஒரு ஆலோசனை இல்லை, லீகல் அட்வைஸ் இல்லை வேறு. ஸோ இந்தமாரி விஷயம்லாம் நிறைய இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்கும். சில சீலாப்பான விஷயத்தில் இப்போ மாட்டிக்கிறாங்க, அது எப்படி ஜாமீனில் வெளியே வர்றது கூட தெரியாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் அடங்கியிருக்கனால நம்மகிட்ட உதவி கேட்கும் போது நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இப்போ நாங்கள் டிகே பிரதர்ஸ் நம்ம காஜியங்களை ஆரம்பித்த கையோட எங்கள் கீழே வந்து சவங்கான் வந்து பாஜாவில் வந்து ஒரு டிகே பிரதர்ஸ் தொடர்ந்தோம். இப்போ அடுத்தபடியாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தொடர்ந்து போயிட்டுருப்போம். இந்த வருஷத்துக்குள்ளலாம் இந்த வருஷம் சொல்ல முடியாது, நம்ம நெக்ஸ்ட் இயர் வருஷம் நம்ம எல்லாமே டிகே பிரதர்ஸ் எல்லா இடத்துலையும் நாங்கள் திறப்போம் கண்டிப்பாக. இன்றைக்கி காஜியங் உமன் கேதரிங்னு சொல்லி இன்றைக்கி ஒரு விஷயத்தை செஞ்சோம். நிறைய சப்போர்ட் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சில நல்ல விஷயம்லாம் செய்கிறதுக்கு சில தத்துவங்கள் மின்னுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து காஜங் யூத் கேதரிங் செஞ்சோம். ஸோ அதில் வந்து நல்ல ஃபீட்பேக் கிடச்சி ஒரு 160 பயணங்கள் மேலே வந்தாங்க. அதில் வந்து ஒரு 60 பயணங்களுக்கு வந்து சில விஷயம் செஞ்சு கொடுத்தோம். அதில் நல்ல ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் மாதிரை திரைப்படம் அறிமுகம் கண்டது. இதனை டத்து சரவணன், டத்து கலையரசு, தனபாலன் உள்ளிட்டவர்கள் படத்தின் போஸ்டரை அறிமுகம் செய்தனர். இத்திரைப்படம் விரைவில் திரைக்காண உள்ளது. இந்த வழிகாட்டி கலந்துரையாடல் கருத்தரங்கில் 100 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் காவல்துறை அதிகாரி டத்தோ பரமசிவம், காஜாங் சிறைச்சாலையின் கமிஷனர் டிசிபி கௌசல்யா, டாக்டர் கலைசெல்வி, ராகா அறிவிப்பாளர் ரேவதி, டத்தோ சரவணன், யோகா மாஸ்டர், இயக்குநர் சந்தோஷ் கேசவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினர். இந்த நிகழ்வை பெஞ்சி மிகவும் கலகலப்பாக அறிவிப்பு செய்து வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசம் கலைஞர் களம் நம் நாட்டில் இருக்கிற மண்ணின் மனிதர்களை சும்மா பளிச்சுன்னு போட்டு காட்ட போகிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனலில் பார்க்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேசம் இணைய ஊடகத்தில் உங்கள் வட்டார செய்திகள், பொது செய்திகள், சமூக பிரச்சனை செய்திகள், இயக்கம், பொது அமைப்பு, அரசியல் செய்திகள் இடம்பெற வேண்டுமா? இந்த செய்திகளை விரைந்து 03686942205 என்ற தேசம் ஊடக கைபேசி எண்ணுக்கு படங்களுடன் வாட்ஸ்அப் செய்யுங்கள். தேசம் ஊடகம் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது. தேசம் டிவி மலேசியா www.desamforyou.com, தேசம் டிவி மலேசியா ஃபேஸ்புக், தேசம் டிவி இன்ஸ்டாகிராம், தேசம் டிவி ட்விட்டர் ஆகியவற்றில் எங்களை பின்தொடரலாம். மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.